தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வுக்கான அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதி பின்னர் வெளியிடப்படும் என்று கூறினார். 7.5% உள்ஒதுக்கீட்டின் காரணமாக 304 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை தமிழக அரசு முழு கவனத்துடன் பணியாற்றி வருவதாகவும் மாநிலத்தில் தொற்று பாதிப்பு வெகுவாக குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் கொரோனா 2வது அலையை தடுப்பது மக்கள் கையில்தான் உள்ளது என்றும் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். 4043 MBBS பணியிடங்களில் 7.5% அப்படின்றது 304 பேருக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. இது இன்னும் இந்த இந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு புதிதாக NMC-லிருந்து என்ன அப்ரூவல் வருதோ அதற்கேற்ற பிறகு எண்ணிக்கை வந்து கூடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல் ஆல் இண்டியாவில் சரண்டர் சீட்டும் நமக்கு கடைசி நேரத்தில் கிடைக்கும். அதுலேயும் இந்த 7.5% அப்ளிகேஷன் இருக்கிறனால அரசு பள்ளியில் படித்த கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு ஒரு மகத்தான வாய்ப்புக்கான வழிவகையை இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுருக்கிறார்.